இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சம்பிரதாயமான ஒரு படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்கு இப்படி அப்படின்னு பேசுறது நீங்கள் வளமையாக கேட்டிருக்கீங்க. இதே மேடையில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கூட அந்த படம் குறிப்பிடம் பார்த்து அதை நான் ஷேர் பண்ணார். அதே மாதிரி தான் இப்போ மணி சார் வந்து சார் இது ஒரு படம் பாருங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. சரி, அவர் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நான் பார்த்தேன். அவர் காமிச்சார் இது லேப்டாப்பில். அவன் வெளியே போயிட்டாங்க, நான் பார்த்தேன் அதை. ஃபிலிம் பார்த்தேன். ஃபஸ்ட் ஆரம்பிக்கும்போது நடா அப்படிங்கிற லைட்டாக ஒரு சின்ன ஒரு புரிச்சு. அப்புறம் அந்த பையன் வந்து டிவி சீரியல் பார்த்து அப்படிங்கும்போது லைட்டாக அவருக்கு அவரு பரவாயில்லையே அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் போக 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 அந்த பலாப்பழம் உள்ளே வர வர அப்படியே என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த கதை படித்ததில்லை, நான் அப்படி சொன்ன. இப்போ ஃபில் மேக்கிங்கில் கவிதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இல்லை சொல்லியிருக்காங்க அப்படின்னு வார்த்தைகள்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது கைவரப்படுறது ரொம்ப கடினமான விஷயம். இந்த இயக்குனருக்கு அது வந்து கைவரப்பட்டிருக்கிறதாக நான் என்னென்னு தெரியுமா, தேட்டர் மூடுக்குன்னு படம் பண்ணும்போது ஒரு ட்ராமாவோட அப்படி அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு தான் படம் பண்ணும். அதான் அப்போ தான் அதான் அதனால தான் தேட்டரில் ஓடும் ஒரு படம்னா ஓடணும் அப்படிங்கிற எல்லாரும் ஆசையும் இருக்கு. ஆனால் குறும்படங்களில் வந்து பெரும்பாலான குறும்படம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த தேட்டரை எய்ம் பண்ணியே அந்த குறும்படத்துக்குள்ளே நிறைய விஷயத்தை வச்சு வேக வேகமாக ஓட்டிக்கிற மாதிரி கூறுகள் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிறுகதையை ஒரு குறும்படமாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மேக்சிமம், ஏன்னா அந்த வடிவம் வந்து அது குறுங்கதை அது அந்த சிறுகதைக்கு வந்து அவ்வளோதான் விஷயம். சார் சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் சும்மா அது ஒன்று எழுதுறேன் அது. ஆனால் அந்த உயிர் வந்து இவருக்கு ட்ராவல் ஆகிருக்கு முரளி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கவிதையை அப்படியே விஷுவலாக எழுதியிருக்கிறாரு. நான் அப்படி தான் பார்க்குறேன் நான் அந்த இதில் வந்து இந்த ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் முன்னாடி நடித்த குடும்பங்களையும் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இவர் அவங்கள ட்ரீட் பண்ண விதம் ட்ரீட் பண்ண விதம் இந்த சென்ஸ் நான் இப்போ ஆர்டிஸ்ட்டுக்குனால நான் சொல்கிறேன் நான். ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே வந்து எந்த உறுத்தலுமே இல்லை, ஏன்னா அப்படியே உள்ளே கிடக்குது. ஏன்னா இந்த அண்ணம் சம்பளர் அவங்கள நான் நிறையா குடும்பங்களை பார்த்துருக்கேன், படங்கள் பார்த்துருக்கேன் நான். இந்த முத ஆரம்ப காட்சியிலே அந்த ஷார்ட்லேயே வந்து ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அவன் டயலாக் பேசுனது எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. அது போக 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 உள்ள இழுக்க 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 அந்த கதாபாத்திரம் ஒரு ஹஸ்டண்ட் இருக்குன்னா எனக்கு மேலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மூடை வந்து டைரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்த்திட்டு போகிறாரு.
அந்த பார்க்கிங்கில் நின்னோடனே அவர் யாசினா அந்த ஒரு போலீஸ் அந்த செம்மையாக அந்த ஒரு சீன் வந்தால் கூட அவருடைய அந்த ப்ரெசன்ஸு அதான் பார்த்துட்டு டியூட்டிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப குறைவான அந்த மாதிரி நுட்பமான பார்வை இருக்கிறவங்க தான் அதை பண்ண முடியும். இவருக்கு அந்த பார்வை இருக்குது. அப்போ எங்கே மியூசிக் வரணும், எங்கே வந்து அந்த சவுண்டு, இந்த சவுண்ட் டிசைன் சூப்பராக இருந்தது. அதாவது சூப்பராக இந்த சென்ஸு அதுலேயும் கதை சொல்கிறாரு அவன் இங்கே இங்கே வித்துட்டு போகிறான், இங்கே வித்துட்டு போகிறான், இங்கே கிட்ட நெருங்கிட்டான் அப்படிங்கிறத நம்ம இதுதாங்க விஷுவல் மீடியம். சினிமாவை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும். வெறும் விஷுவலாக அப்படி இப்படி காமிக்கிறதுக்கு விஷுவல் கிடையாது. அந்த சவுண்ட் அண்ட் லைட் தான் சினிமா, வேற ஒன்றும் இல்லை. அந்த சவுண்டு இருக்கணும், சவுண்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அமைதியாக அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி ரியாக்ஷன்னா ஓவர் ரியாக்ஷன் எப்படியும் பார்த்துட்டு பேசக்கூடாது. இதுதான் யதார்த்தமான ஒரு ஒரு அப்படியே லைஃப்பை பார்க்குற ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் மனசில் தோணும் அப்படி தான் எடுக்கணும்னு, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணவோ வராது, வராது, ரொம்ப கஷ்டம். அப்படியே அது அந்த டென்ஷனில் வராது. அதான் எனக்கு எப்படி வந்து இதை அவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா, அவ்வளவு அவருக்கு அந்த அந்த கதையை உள்வாங்கி இதை இப்படி தான் வெளிப்படுத்தணுங்கிற அந்த ஒரு பிரத்யேகமான அந்த அங்கே தான் அந்த சிக்னேச்சர், அந்த முரளிக்கரனோட சிக்னேச்சர் அங்கே வெளிப்படுது. இப்படி தான் வந்து ஒரு இயக்குனர் பேசுகிறான் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து கடைசியில் அந்த பொண்ணு வந்து ஆஸ்பத்திரி கூட்டு பொம்பளைங்கிற இயலாமையில் வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே படுக்கிற அவள் ஒரு பெரிய ட்ராமாவே நடந்திருக்கலாம், நடக்கலை. சற்று எதிர்பாராத நேரத்தில் அவ்வளோ கோபப்பட்டவன் அழுகிறான். இது எவ்வளோ ஒரு கவித்துவமான ஒரு பார்வதறிங்களா இது. அதனால தான் இப்போ உறைஞ்சி போய் அப்படியே பார்க்குறோம். நான் இதில் தனியாக வேற உட்காந்து பார்த்தேன். எனக்கு நீங்கள் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எழுத்துக்கணும்னு எழுந்துச்சுனாதீங்க எழுந்துச்சு. அதனால் அந்த பின்னாடி வர டைலாக்கு அதான் முக்கியமான டைலாக்கு, அதுக்குள்ளே லைட்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் அமைதியாக பார்த்தேன் நான். அதெல்லாம் எனக்கு ஐ கேட்டார் பரவாயில்லைக்கு எப்படி சார் இருந்துச்சுன்னு. ஆ ஓகேங்கண்ணா, ஏன்னா ஐ ஆம் நாட் ஓகே வித் திஸ் தியேட்டர். அங்கே நான் பார்க்கும்போது அப்படி உள்ளுக்கல. ஏன்னா அப்படியே போக 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 என்னுடைய கேள்வியை அவர் உடைக்கிறார். அப்படி வந்து ஒரு நுட்பமாக எல்லா கிராஃப்டையும் கையாண்டுருக்காங்க. அதனால் வந்து அதனால தான் நான் வந்து சரி நான் வரேங்க, கண்டிப்பாக வரேன் நான். ஏன்னா வணக்கம் போல் கூப்பிட்டு அப்படியே பெரிய முதியவரை கூப்பிட்டு அவர் வாயால் பாராட்டி அப்படின்னு அது ஒரு வழக்கமாயிரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா. அப்படி இல்லாமல் இதை நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன். நான் வந்து இப்போ பாராட்டி பேசுறதுக்கான்ட்டு வரல. இது வந்து எனக்கும் நான் சொல்லிக்குவேன். இந்த யங் டைரக்டர்ஸ் இந்த போகிறாங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் உங்கள்கிட்ட நான் இது இந்த படம் மூலமாக நான் உங்களுக்கு பேசுகிறேன்னு எடுத்துக்கங்களேன். இதை பாராடுறதுன்னு விட்டுருங்க, அது பேருங்க. ஏன்னா அப்படி தான் உங்க நாலேஜ் டெவலப் ஆகும். இதெல்லாம் அதை எதிரும் அதை அதை எப்படி பேசுனா முகம் தான், இதை எப்படி இப்படி பேசுனா அப்படின்லாம் நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. அப்படி தான் நானே அப்படி தான் ஒரு யங் ஃபில்ம் மேக்கர் எடுக்கும்போது தான் நாமளே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. நாமளே எப்படி ஆஹா அது அப்போ நம்ம நாங்களாம் படம் பார்த்துட்டு எடுக்க அந்த பாதிப்பில் எப்பவுமே ஒரு பாதிப்பில் தான் ஒன்று உருவாகும், பாதிப்பெலாம் வரவே வராது. அதான் ஆனால் அது ரொம்ப காப்பியை ஈஸியாக அடிச்சிடறதுனால காப்பி காப்பின்னு வருது. காப்பி இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ அவருடைய கதை தான் அது வந்து எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன கதை. இப்போ கண்டெம்பரரி தீமை பேசுகிறாரு. அதான் அதான் அவர் வந்து சொல்கிறார் அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அப்படி சொல்லி சார் சொல்கிறதுக்கு ரீசனு அந்த கண்டெம்பரரி அந்த பார்க் டோக்கன் போடுறவன் உண்மையிலே அதெல்லாம் அந்த குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பாம்பாருங்க. திஸ் இஸ் இதுதான்
இப்படி அவதானிக்கிறது தான், இப்படி தான் ஷார்ட் வைக்கிறது தான் அந்த டைலாக்கு. அவன் பேசிட்டு நண்பன் போடா போய் பாடுறா அப்படின்ட்டு அவன் என்ன சொன்னானோ அவனுக்கு பதில் சொல்லவே இல்லை. அவன் அந்த அளவுக்கு வேலை இருக்கும். இவன் அறியாமல் அவன் ஒய்ஃப் வச்சுன்னு தப்புன்னு கவதை அடிக்கிறான், அதுக்கப்புறம் கெஞ்சிறான். இது எவ்வளோ ஒரு இதுதான் இந்த மாதிரி இந்த கண்டெம்பரரி இருக்கிற அந்த அழுத்தத்தை காமிச்சிட்டு அவன் உள்ளே வந்து அவன் தேடும் போது நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், ஏதோ மருந்து இருந்து வாங்கி வச்சு போனோம் அப்படின்னு சொல்லி தேடும் போது பலாப்பழத்தை பார்த்தோம் தான் எனக்கு அப்படி ரிலீஃப் ஆச்சு. இல்லை இல்லை நான் இதில் எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னு தெரியாது, பட் அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. எனக்கு நான் எனக்கு டக்குன்னு பயம் வந்துருச்சு, எனக்கு இன்னொன்று பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறமேல அது பார்க்கும்போது அது அப்பா அவளை பார்ப்பான், பார்த்த உடனே நம்ம ஆர்வக்கூடாது இருப்பா, அவன் இப்படி பார்த்துருந்தான்னு வச்சுக்கேன் இவரை நான் பாராட்ட மாட்டேன், அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான் இப்படி பார்ப்பான். இந்த மாதிரியான கணங்கள் தான் ஒரு அற்புதமான படத்தை, அந்த கணங்கள் தான் வந்து நம்மளை வந்து அப்படி பண்ணுது. இதே இது அடுத்ததுல இவர் அபத்தமாக பண்ணா அபத்தமாக அதையும் சொல்லுவேன் நான். ஆனால் அஸ் ஃபார் திஸ் short films concerned is done very good job, marvelous job. Thank you.